ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஐஎஸ் அகாடமி. சுப்ரமணியன் அனைக்கும் எங்களுக்கு மாமாதிரி டிக்கெட் சிலக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஏடபிள்யூஎஸ் அதோட இன்டர்வியூக்கு பாத்தீங்களா, அந்த இன்டர்வியூல என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ டிப்ளமோ ஆஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் ரெண்டு பேருமே இன்டர்வியூ இருக்கு. நீங்க ஜூன் 29 ஜூன் 30 எக்ஸாம் வரப்ப எழுதி முடிச்சிருந்துருப்பீங்க, ஓகேவா? போற போக பார்த்தா கட் ஆஃப் ரொம்ப கம்மியா தான் வர மாதிரி இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா தான் வரப்போகுது அப்படிங்கிறப்ப, ஸோ இன்டர்வியூ நிறைய பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா? நிறைய பேர் உள்ள போறது வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவு நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணிருந்தீங்கனாலே கண்டிப்பா நீங்க உள்ள போயிடலாம். அப்படிங்கிறப்ப நம்ம இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணோம். அப்ப அந்த இன்டர்வியூல என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோ சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேம் டைம் இப்ப வரப்போற டிஎன்பிசி ஏஐ நோட்டிபிகேஷன் ஆகட்டும், ஆகஸ்ட் மாசம் வரப்போற டிஎன்பிசியில டிப்ளமோ நோட்டிபிகேஷன் ஆகட்டும், டிஎன்பிசியில ஐபிஐ நோட்டிபிகேஷன் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம அகாடமியில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் முதற்கொண்டு எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம். திரும்ப நான் சொல்றதுதான், ஒரே கோர்ஸ் எடுத்து வச்சு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்க நம்ம கொடுக்கல. ஒரு ஒரு எக்ஸாமுக்குமே ஒரு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். சிலபஸ்ல இருக்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் கிளாஸ் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, ஓகே? ஸோ பக்காவா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். தமிழ்நாட்டிலே ஃபீஸும் நம்ம தான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம், ஓகே? ஸோ லோ ப்ரைஸ் ஹை குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி கனெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்டர்வியூக்குள்ள போயிடலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி போனோன்னா உங்கள் நேம், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் தான் கேட்பாங்கப்பா, ஓகே? ரெண்டாவது அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட். இப்போ ட்ரிச்சி, இப்போ நம்ம அகாடமி வந்து ட்ரிச்சியில் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஃபேமஸான பிளேசஸ், டெம்பிள்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? ஒரு படி மேலே போனால் அந்த புவிசார் குறியீடு, ஓகே? ஸோ உங்க மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்களா? உங்க மாவட்டத்துல ஏதாவது ஒரு ஊருக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்களா? உங்க பக்கத்து மாவட்டங்கள், ஓகே? கண்டிப்பா உங்களுக்கு நியர டிஸ்ட்ரிக்டும் தெரியணும், உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும், நியரான டிஸ்ட்ரிக்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப திருச்சி அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீரங்கம் டெம்பிள் இருக்கு, மலைக்கோட்டை டெம்பிள் இருக்கு, கண்டிப்பா டெம்பிள்ஸ். அதுல இருந்துதான் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது நகராட்சி துறை, நகராட்சி மாநகராட்சி, நகராட்சி எக்ஸாம், ஓகே? கார்பரேஷன் தான். அப்படிங்கிறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க, புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப அதை பத்தி கொஞ்சம் டெப்தா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அப்படின்லாம் பிரிச்சிங்க அப்படின்னா, இப்ப சிவில், சிவில்னா மேஜரா என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா டேம், முக்கியமா டேம், மேட்டூர் டேமு, பவானி சங்கர் டேமு. இப்ப அந்தந்த டேம்லாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. இப்ப ஈரோடுனா பவானி சங்கர் டேம் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் அந்த டேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. காவேரி ஆறு திருச்சியில இருக்கு, காவேரி ஆறு திருச்சி அணைக்கு திருச்சிலையும் வருது இல்லையா? அந்த மாதிரி அந்தந்த காவேரி வந்து எந்த டேமு, மேட்டூர் டேம், மேட்டூர் அணை, மேட்டூர் எங்க இருக்கு? சேலத்துல இருக்கு. அப்ப அதெல்லாம் அந்த லிங்க் எல்லாம் தெரியணும் உங்களுக்கு. அப்ப சிவிலுக்கு இந்த டேம்ஸ் கண்டிப்பா தேவை, அந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா தேவை. அப்ப அந்த கோயில்கள் பத்தி கண்டிப்பா சிவிலுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு, ஓகே? ரோடு, புரியுதுங்களா? சோ மொத்தமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை பத்தி சிவில்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நீங்க மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான ஃபேக்டரிஸ், ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ். இப்போ ட்ரிச்சின் எடுத்தீங்கன்னா பிஹெச்எல் இருக்கு, ஒய்எஃப்சி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஒய்எஃப்டி, ஒய்எஃப்டி பார்த்து சொல்லிருப்பாங்க, ஒய்எஃப்டி இருக்கு, பிஹெச்எல் இருக்கு, பொன்மலையில ரயில்வே ஒர்க் ஷாப் இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் தொழிற்சாலைகள், அதுல இருந்து கண்டிப்பா மெக்கானிக்கல் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்பாங்க, ஓகே? அந்த ஃபேக்டரிஸ் எப்போ வந்துச்சு, இப்போ பிஹெச்எல்னா எப்படி வந்துச்சு, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பிஹெச்எல் இருக்கு, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்த சிஎம் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் உள்ள போந்து கேட்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு? மெக்கானிக்கல். எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இபி, எனர்ஜி, சோலார். ஸோ க்ரீன் எனர்ஜினா என்ன, சோலார் எனர்ஜினா என்ன, அதனால எவ்வளோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இபி பில் கட்டுறோம், அது ஏதாவது சேவ் ஆகுமா, அந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்னா அந்த மாதிரி உள்ள போவாங்க, புரியுதுங்களா? சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்ஜெக்ட்ஸ் வந்து கேள்விகள் இருக்கும். சிவில்னா சிவில்லேருந்து கொஸ்டின் இருக்கும், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்ல இருந்து கொஸ்டின் இருக்கும், எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், சார் அது இன்று முதல் முறையாக நடக்குமா அப்படின்ட்டு. அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதில் சொல்லியிருந்தேன். என்னன்னா நான் அதை திரும்ப சொல்றது தான், இப்போ வந்து இன்டர்வியூ வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம், அப்படின்னு வச்சுக்குவோம் தான் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா அதை வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கேள்விகள்லாம் தான் மடக்க பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு மார்க் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட கேள்விகள் அதிகமாயிட்டே இருக்கும். சார் நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன், அப்போ கேள்வி வந்துகிட்டே இருக்கும். உங்களை உங்களை வந்து பதில் சொல்ல முடியாமல் வச்சு தான் அங்கே மார்க்கை போடுவாங்க, குறைப்பாங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கை போடணும்னா மார்க் போடுற மாதிரி ஒரு பிம்பம், அதுக்கேற்ற மாதிரி கேள்விகள். இப்போ மார்க் போடக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும், ஓகே?
எக்ஸாம் தானே, எக்ஸாம் எழுதின லட்சக்கணக்கான பேருக்கும் ஒரே கேள்விகள். இன்டர்வியூ உள்ள போற நபருக்கு மட்டும் தானே தெரியும் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் எழுதணும். ஒரே கேள்வி எல்லாருக்கும் கேட்கணும் அவசியம் இல்லைல்ல. அப்ப இன்டர்வியூல கேள்விகள் தான் மாறும். ஓகே, அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படியே ஓப்பனா பண்ணுறது அவர் வெளியே தெரியாது. அந்த மாதிரி தான் இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா. அப்ப நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கிறோம். ஸோ நான் சொல்லிட்டேன், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும் உங்களோட, அதே மாதிரி ஹாபிஸ், ஹாபிஸ்னா அது வந்து கேள்வி வரும். இது தாண்டி அந்த நகராட்சி அப்படிங்கிறப்ப அந்த லோக்கல் கவர்னன்ஸ் அதுலேருந்து கேள்விகள் வரலாம், கொஞ்சம் பாலிட்டி ரிலேட்டடா. ஏன்னா நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா பேனல்ல வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். நாலு பேருமே ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல கண்டிப்பா வித்வானா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப கேட்பாங்க, புரியுதுங்களா. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இப்ப நீங்க நகராட்சியில வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்களேப்பா, அப்ப நீங்க நீ வந்து வேலைக்கு போயிடுறீங்க, முடிஞ்ச வரைக்கும் எப்படி கவர்மெண்டோட எக்ஸ்பென்ஸை குறைக்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறையிலையும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி மேபி யாராவது பிரைவேட்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வை, எதுக்காக நீங்க பிரைவேட்ல விடுறீங்க வரீங்க, அந்த கேள்வி கண்டிப்பா வரும். ஏன்னா இது ரியலா நடக்குது. என்னன்னா இப்ப குரூப் டூல வந்து ஒருத்தர் நல்ல ஸ்கேல் பேல ஒருத்தர் ஒர்க் பண்ணான்னு வச்சுக்குவோம், அவர் வேற ஏதாவது இப்ப குரூப் டூலே ப்ரமோஷன் தான் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் தான் வச்சுக்குவோம், இன்கேஸ் அவர் டூ இயர்ல செலக்ட் ஆயிட்டாருன்னா போக மாட்டாருங்க. அப்ப பிரைவேட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வைங்களேன், அப்ப அவங்களுக்கு யோசிப்பாங்க, இப்ப இந்த ஸ்கேல் பே உங்களுக்கு நீங்க கொடுக்குறாங்க அதை விட்டுடா இவர் இங்க வருவாரு, அந்த மாதிரியான கேள்விகள் அங்கே வரும். ஒய், நீங்க எதுக்காக பிரைவேட் விட்டு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்க வரணும்னா எதுக்காக என்ன சொல்லுவீங்க, நாங்க சமூக மக்களுக்கு சேவை பண்ணுவதற்காக சார், நாங்க வந்து அப்படி சார் இப்படி சார் நீங்க சொன்னீங்கன்னு மாட்டிப்பீங்க. அப்படி சேவை பண்ணவங்க எதுக்கு பிரைவேட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி சொல்லுவீங்களா. அவங்க சொல்லுவாங்க இந்த பதில் தான் நீ முதல்ல சொல்லிருக்கணும் அப்படிம்பாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இன்டர்வியூல ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா ஜாலியா பேசிடுவாங்க. நீங்க ரொம்ப 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 அப்படியே ஹையாக நினைக்க வேணா, நம்மளை விட கம்மியாகவும் யாரும் நினைக்க வேணாம், நம்ம லெவலில் நினைங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஹாபிஸ் மேபி இப்போ நீங்கள் கிரிக்கெட்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோம், அவங்க நாலு பேருமே கிரிக்கெட்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு வச்சுப்பீங்க. யாராவது பார்த்தா ராகுல் டிராவிடோட ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன, சச்சின் டெண்டுல்கர் 100வது செஞ்சுரி யார் கூட அடித்தா, அப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் வந்துடும். இப்போ கிரிக்கெட் நமக்கு கொஞ்சம் தெரியும், அதனால இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஃபுட்பால் கபடிலாம் சொல்லிட்டா மாட்டிப்போம், அதெல்லாம் பெருசாக தெரியாது இல்லை, நம்ம தப்பு இல்லை, நம்ம இந்தியாவோட கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது, கிரிக்கெட்டை தான் பெருசாக உள்ள திணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி தான்ப்பா இருக்கும் இன்டர்வியூ. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியில் ரீசெண்டாக வந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கணும், முக்கியமாக எலக்ட்ரிக்கல் அந்த டெக்னாலஜி விஷயங்களை கற்றுக்கோங்க சரிங்களா. ஆஸ் வெல் அஸ் உங்கள் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டிப்பாக சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி வரும் புரியுதுங்களா. ஸோ உங்களோட ஏஇ இப்போ டிப்ளமோனா சப்ஜெக்டில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க, சப்ஜெக்ட் நல்லா படிங்க. ஏஇக்கு நம்மளோட கிளாஸும் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த நம்பர் கணக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.